அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லெவன்த் நியூ பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூனிட் ஃபிஃப்டீன் அதாவது தமிழக அரசியல் சிந்தனை அப்படின்ற இந்த யூனிட்லேருந்து தான் முக்கியமான கண்டெட்டை நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி வந்து குரூப் டூ மட்டும் குரூப் டீயுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் கவராகும் அஸ் நைன்லேயும் கவர் ஆகும் ஏன்னா அரசியல் சிந்தனைனாவே ஸோ அது எப்படி ஸோ நிர்வாகம் பேஸ் பண்ணி தான் சொல்கிற மாதிரி வரும் அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கன்டென்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஆக்சுவலாக இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து தேசியவாதம் பற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி பொது உடைமை பொது உடைமை வாதம் இருக்குது திராவிட வாதம் இருக்குது நமக்கே தெரியும் தேசியவாதம் அப்படின்னா சுப்பிரமணியம் பாரதியார் பற்றி கொடுத்துருக்குறாங்க பொது உடைமை வாதம்னா மா சிங்கார வேலர் பற்றியும் திராவிடர் வாதம் எல்லாரும் சொல்லிடுவீங்க யார் பெரியார் பற்றியும் கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து தேசியவாதம் பற்றி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு ஒன்றா பார்த்தோன்னா ஸோ பொது உடைமைவாதத்தையும் திராவிட வாதத்தையும் ஒரே வீடியோவாக நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ஏன்னா இது கொஞ்சம் கண்டென்ட்டு பெரிய கண்டன்ட்டு ஆகையினால ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சுப்பிரமணியம் பாரதியார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அவருடைய வாழ்ந்த காலங்கள் எப்போவுமே வந்து ஒரு தலைவருடைய பிறந்த நாட்கள் கேட்குறது ஒரு டீஃபால்ட்டான விஷயம் ப்ளீஸ் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க ஜாதி மதங்களை பார்வோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினி ராயினும் வேதிய ராயினும் ஒன்றே அன்று வேறு குலத்தவர் ராயினும் ஒன்றே அப்படின்ற இந்த பாடல் யார் பாடினது அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் ஜாதி மதத்தெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் சரிங்களா அதேமாரி உயர்ந்தவங்க தாய்ந்தவங்க இதெல்லாம் வந்து நாங்கள் எதுவுமே பார்க்க மாட்டோம் சரிங்களா எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்ல வராரு சரிங்களா அன்று வேறு குலத்தவர் ராயினும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா ஸோ இவ்வாறு சொல்லுவது யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் இரண்டாவது கொஸ்டின் மகாகவி பாரதியார் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாலும் சுப்பிரமணிய பாரதியார் இங்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும் பாரதியாரா பாரதி தாசனா அப்படின்ற மாதிரி ஸோ அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க மகாகவி என்றால் மிக பெரிய கவிஞர் என பொருள் மகா அப்படின்னாவே பெரியது தானே ஸோ மகாகவி என்றால் மிக பெரிய கவிஞர் என பொருள் யாருடைய பாடல்கள் தேசிய உணர்வை தூண்டி தேசிய தேச விடுதலைக்காக மக்களை திரட்ட உதவியுடன் தமிழகத்தில் இந்தியா சுதந்திரப் போராட்டத்திற்கு ஆதரவாக இருந்தன அப்படின்னு கேட்குறாங்க சுப்பிரமணிய பாரதியாருடைய பாடல்கள் தான் சரிங்களா ஐந்தாவது நாம் ஆயிரம் பிரிவுகளாக வேண்டுமானாலும் பிரிந்து இருக்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் அந்நிய படையெடுப்பை நியாயப்படுத்த முடியாது என்று கூறியவர் வந்து சுப்பிரமணிய பாரதியார் நம்ம நாட்டில் ஆயிரம் சண்டைகள் ஆயிரம் பிரிவுகள் இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் வேறு ஒருத்தர் அந்நியன் படையெடுப்பால் இங்கே வந்து நியாயப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் பாரதி ஒரு பாடல் ஆசிரியர் மற்றும் ஓர் தேசியவாதி தமிழ் இலக்கியங்களில் ஓர் புதிய சகாப்தமே சுப்பிரமணிய பாரதியாரிடமிருந்து துவங்கியது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா தமிழ் இலக்கியங்களில் ஓர் புதிய சகாப்தமே டேஸ் என்பவரிடம் இருந்து தொடங்கியது அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் யாருடைய பாடல்கள் பெரும்பாலான படைப்புகள் வந்து தேசப்பற்று பக்தி மற்றும் மறைப்பொருள் பற்றியதாகும் அப்படின்னு கேட்குறாங்க சுப்பிரமணிய பாரதியார் யாருடைய பாடல்கள் பெரும்பாலான படைப்புகள் தேசப்பற்று தேசப்பற்று பக்தி மற்றும் மறைப்பொருள் பற்றியதாகும் அப்படின்றாங்க சுப்பிரமணிய பாரதியார் எட்டாவது பாயிண்ட் பாருங்கள் பாரதியார் மிகவும் உணர்ச்சி கொள்ள கவிஞர் ஆவார் சரிங்களா ஏன் அப்படின்னா கண்ணன் பாட்டு நெக்ஸ்ட் வந்து நிலமும் வான்மீனம் காற்றும் சரிங்களா பாஞ்சாலி சபதம் போன்றவை பாரதியாரின் மிகச்சிறந்த படைப்புகளில் வெளிப்பாடுகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இதெல்லாம் பாடியிருக்கிறேன் ஆனால் புதுசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிலவும் வான்மீனம் காற்றும் அப்படின்றது சரிங்களா ஏனால் அது எப்பவுமே உணர்ச்சி கொண்டு தான் பாடுவார் சரிங்களா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் என்பது ஓர் தலை சிறந்த படைப்பாகும் இது இந்தியாவை திரௌபதியாகவும் ஆங்கிலேயரை கெளரவராகவும் சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாகவும் உருவப்படுத்தி பாடியிருக்கிறார் யாரே சுப்பிரமணிய பாரதியார் என்ன சொல்கிறாங்க ஸோ பாஞ்சாலி சபதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை வந்து திரௌபதி சரிங்களா ஆங்கிலேயர்கள் வந்து கெளரவர்கள் யார் துரியோதனன் பக்கம் சரிங்களா போராட்ட வீரர்கள் வந்து பாண்டவர்கள் யார் தர்ம அர்ஜுன நகுல சகாதேவன் பீமன் ஸோ அவங்க பக்கம் சரிங்களா அந்த ஐவர்கள் பக்கம் வந்து போர் போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கதையை கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த பாஞ்சாலி சப்தம் அப்படின்னு அந்த இலக்கியத்தை படிச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் திரௌபதியின் போராட்டம் மூலமாக இந்திய தாய் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு உள்ளதை மறைமுகமாக வெளிப்படுத்தியுள்ளார் ஆமாம் பத்தாவது பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுதேசி கீதங்கள் எனப்படும் உணர்ச்சிமிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுதேசி கீதங்கள் எனப்படும் உணர்ச்சிமிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரிதழ் ஆசிரியராக பாரதியார் அப்படின்றாங்க தன்னுடைய வாழ்க்கையில் பத்திரிகையாளர் ஆகவே செலவிட்டவர் யார் அப்படின்னா பாரதியார் பாரதி இளம் வயதில் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பத்திரிகையாளர் மற்றும் துணை ஆசிரியராக சுதேசிமித்திரன் என்ற பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு தொடங்கினார் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அவர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ துணை ஆசிரியராக சுதேசிமித்திரனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வந்து தொடங்குகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் இந்தியா எனப்படும் ஒரு புதிய நாளிதழ் வந்து தொடங்குகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அதோடு மட்டுமல்லாமல் தமிழ் பத்திரிகை துறையில் ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தியது இந்தியா இதழாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா இதழானது பாரதியாருடைய வார இதழ் சிறப்புத்தாளில் அச்சடிப்பட்டு பிரசித்த அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது தெரிஞ்சு வச்சுங்க அதாவது முக்கியமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் சுதேசி மத்தன துணி ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் மே மாதம் பால இந்தியா அப்படின்ற ஒரு புதிய நாள் இது தான் தொடங்குறாரு சரிங்களா நெக்ஸ்ட்டு கேலி சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் இதழானது இந்தியா என்பதாகும் ஆக்சுவலாக இப்போல்லாம் இவர்திலேயே கேலி சித்திரெல்லாம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடித்தளமிட்டவர் வந்து பாரதியார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க கேலி சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் இதழானது இந்தியா என்பதாகும் பதினாறாவது பாரதியார் விஜயா என்கின்ற தமிழ் தினசரி இதழ் அதன் பத்திரிகை ஆசிரியராகவும் இருந்து வெளியிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதியார் வந்து விஜயா என்கின்ற தமிழ் தினசரி இதழ் மற்றும் அதனுடைய பத்திரிகை ஆசிரியராகவும் இருந்து வெளியிட்டார் அப்போது சுதேசிமித்திரம் துணை ஆசிரியர் இந்தியாவில் வந்து ஆசிரியர் மாதிரி விஜயா அப்படின்றதுலையும் ஆசிரியர் வந்து தமிழ் தினசரி இதழ் அப்படின்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாலபாரதம் என்ற ஆங்கில மாத இதயம் பாண்டிச்சேரியில் சூரியோதயம் என்னும் உள்நாட்டு பாரதியையும் வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா பாரதியார் சரிங்களா நம் பாண்டிச்சேரியில் மட்டும் சூரியோதயம் ஆங்கிலேயருக்கு அதாவது ஆங்க் ஆங்கில மொழியில் பார்த்தோம் அப்படின்னா பாலபாரதம் அப்படின்ற மாத எழுது நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா சுயராஜ்ய தினம் கொண்டாடப்படுவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு பாரதியார் ஏற்பாடு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சுயராஜ்ய தினம் கொண்டாடுறதுக்காக சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை யார் பாரதியார் வந்து ஏற்பாடு செய்கிறாங்க சுயராஜ்ய தினம் எதுக்காக இந்த பிபின் சந்திரபால் வந்து கைது செஞ்சிருப்பாங்க அவர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் வரதான் அது வந்தே மாதரம் எந்தையும் தாயும் ஜெயபாரத் போன்ற பாரதியாரின் கவிதைகள் இலவசமாக மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன சுப்பிரமணிய பாரதியாரனுடைய பிறப்பு பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு எங்கே பிறந்தாங்கன்னா எட்டயபுரம் சரிங்களா ஸோ பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு பாரதியாரின் குழந்தை பருவ பெயர் வந்து சுப்பையா ஸோ தந்தை வந்து அதாவது சின்னசாமி தாயார் வந்து லட்சுமி அம்மாள் தந்தை சின்னசாமி தாயார் லட்சுமி அம்மாள் நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது பாயிண்ட் பாரதியார் ஏழு வயதில் தமிழ் கவிதைகளை எழுத ஆரம்பித்தார் பாரதியார் தன்னுடைய ஏழு வயதில் தமிழ் கவிதைகளை எழுத ஆரம்பித்தார் இருபத்தி நாலாவது பாரதியார் தன்னுடைய பதினாறாம் வயதில் அவருடைய படைப்புகள் மற்றும் திறமைகள் கட்டறிந்த அறிஞர்களால் புகழ் அதாவது ஏழு வயசில் பாட ஆரம்பிக்கிறாரு பதினாறு வயசில் வந்து புலமைப்பட்டவராக ஒரு அறிஞர்களால் புகழப்பட்டாது அப்படின்றாங்க சுப்பையா என்ற பெயரை பாரதி என்று மாற்றியவர் எட்டயபுரம் மன்னன் சரிங்களா சுப்பையா அப்படின்ற அந்த பெயர் வந்து பாரதி அப்படின்னு மாற்று யார் அப்படின்னா எட்டயபுர மன்னன் ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் பாரதியாருக்கு பதினைந்து வயது நிரம்பி இருந்தபோது செல்லம்மாவுடன் திருமணம் நடந்தது இதற்கு பிறகு பாரதியார் காசிக்கு சென்றார் புரியுதுங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜூன் மாதம் போல செல்லம்மாள் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவர் திருமணம் செஞ்சுக்கினாரு அப்போ அவருடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து வயது அத்தை வந்து குப்பம்மாள் மாமா வந்து கிருஷ்ண சிவன் சரிங்களா சோ காசியில் தங்கிய ஆண்டு இரண்டு ஆண்டுகள் வந்து காசியில் தங்கியிருப்பார் அலகாபாத் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் பாரதியார் வெற்றி பெற்றார் ஸோ தான் இங்கிருந்து அங்கே போயிருப்பார் அவர் சரிங்களா அவங்களுடைய அத்தை பேர் வந்து குப்பம்மாள் மாமா பேர் வந்து கிருஷ்ண சிவன் சரிங்களா காசில் எத்தனை வருஷம் தங்குறாருனா ரெண்டு வருஷம் தங்குறாங்க அலகாபாத் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கிறார் நெக்ஸ்ட் இருபத்தி எட்டாவது சுதந்திர போராட்டத்தில் ஆயுத மேந்தி இயக்கத்தின் தலைவர்களான அரவிந்த் அதாவது அரவிந்த் கோஷ் லாலா லஜபதி ராய் மற்றும் வி பி சுப்பிரமணியம் ஆகியோரை பாண்டிச்சேரியில் சந்தித்தார் பாரதியின் மிகவும் ஆயத்திற்குரிய வாழ்க்கை என்பது பாண்டிச்சேரியில் பத்து வருடம் அவர் தங்கியிருந்த காலம் சரிங்களா ஸோ பாண்டிச்சேரியில் அவர் தங்கியிருந்த தான் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளா தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சென்னையில் ராஜாஜி வீட்டில் மகாத்மா காந்தியை சந்தித்தார் இது கேட்பாங்க மகாத்மா காந்தி வந்து பார்த்தினா மார்ச் மாதம் பதினெட்டாம் சாரி ஆமாம் பதினெட்டாம் தேதினு நினைக்கிறேன் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பேசுவார் சரிங்க எங்கள் மெரினா கடற்கரையில் பேசுவார் ஸோ அதுமாதிரி டைமில் இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ராஜாஜி வீட்டில் வந்து காந்தி வந்து சந்திக்க வந்திருப்பாங்க சரிங்களா பாரதியார் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த இந்தியாவிற்கு அருகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கடலூரில் நெருங்கினார் அவர் கைது செய்யப்பட்டார் சரிங்களா ஸோ பாரதியார் இந்திய தேசிய காங்கிரஸின் வருடாந்திர மாநாட்டில் கலந்து கொள்ளும் வழக்கத்தை கொண்டிருந்தார் பாரதியாரின் பங்கேற்பு மற்றும் செயல்பாடுகளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பனாரஸ் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத் மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களை அவரது தேசப்பற்று மிக்கவும் கவர்ந்து இழுத்ததுடன் பல நாட்டை நேசிக்கும் தேச தலைவர்களால்களும் இவர் வந்து மதிக்கப்பட்டிருக்கிறார் எங்கெங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பனாரஸ் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் மாநாட்டிலலாம் வந்து ஸோ இவர் இது மாதிரி இருக்கிறதுனால தேசப்பற்று இருக்கிறதுனால அந்த தலைவர்களால் வந்து ரொம்ப இவர் கவர்ந்திழுக்கப்பட்டார் மதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் சமூக சீர்திருத்தவாதியாக பாரதியார் பாரதியார் சாதி அமைப்புக்கு எதிராக செயல்பட்டவர் பாரதியார் சாதிய அமைப்புக்கு எதிராக செயல்பட்டவர் நெக்ஸ்ட் வந்து உலகத்தில் இரண்டு ஜாதிகள் ஒன்று ஆண் ஜாதி மற்றொன்று பெண் ஜாதி என்பதை சுட்டு காட்டியவர் யார் அப்படின்னா பாரதியார் சரிங்களா ரெண்டே ரெண்டு ஜாதியிறது ஒன்று ஆண் ஜாதி இன்னொன்று பெண் ஜாதி அப்படின்னு சொல்றாரு இந்தியர் தெளிவாக அனைவரும் பாரத தாயின் குழந்தைகள் என்று ஒன்றுபட்டு செயல்பட்டால் அன்று இந்திய விடுதலை சாத்தியமாகாது என்று கூறினார் பாரதியார் சரிங்களா ஸோ இந்தியார் எல்லாருமே வந்து ஒரு தாயின் வயிற்றில் பறந்த மாதிரி சரிங்களா பாரத தாயினுடைய குழந்தைகள் ஆமெல்லாம் அது மாதிரி ஒன்று செயல்பட்டால் எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்பட்டால் மட்டும்தான் இந்திய விடுதலை சாத்தியமாகாது அது இந்திய விடுதலை வாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னது யார் அப்படின்னா பாரதியார் பாரதியார் பெண்களின் உரிமைகள் பாலின சமத்துவம் மற்றும் பெண்களின் ஆற்றல் ஆகியவற்றை மிகவும் நம்பினார் சரிங்களா பாரதியார் வந்து பெண்களின் உரிமைகள் பாலின சமத்துவம் மற்றும் பெண்களின் ஆற்றல் ஆகியவற்றை மிகவும் நம்பினார் முப்பத்தி எட்டாவது பாயிண்ட் பாரதியார் குழந்தை திருமணம் வரதட்சணை முறையை தீவிரமாக எதிர்த்ததுடன் விதவை திருமணத்தை ஆதரித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மை சிறப்புறம் என்றார் சுப்பிரமணிய பாரதியார் இது வரது வாய்ப்பு இருந்த பாயிண்ட்ஸ் சரிங்களா ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மை சிறப்புறம் என்றவர் யார் அப்படின்னு கேட்டால் சுப்பிரமணிய பாரதியார் இந்த முப்பத்தி ஒம்போதாவது பாயிண்ட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துங்க ஏன் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் யார் யார் வைப்பாங்க திருவிகா விற்பாங்க தந்தை பெரியார் விற்பாங்க சரிங்களா ஸோ பாரதியார் வைப்பாங்க ஏன் கூட வைப்பாங்க சரிங்களா ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதிதா உடனான பாரதியாரனுடைய சந்திப்பு பெண்களுக்கான உரிமைகள் பற்றி சிந்தனையை பாரதியாரிடம் ஏற்படுத்தின சார் புரியுதுங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க இது அதாவது விவேகானந்தனுடைய சீடர் ஒருத்தர் வந்து யார் அப்படின்னா அந்த நிவேதித்தா அப்படின்றவங்க சரிங்களா ஸோ இவங்க தான் வந்து பாரதியாருனுடைய குரு சரிங்களா நெக்ஸ்ட் ஓர் தொலைநோக்கு சிந்தனையாளராக பாரதியார் பாரதியார் சொன்னதை செய்து காட்டியவர் என்பது இவரின் உயர்வை காட்டுகிறது மட்டுமல்லாமல் இவருடைய தொலைநோக்கு முன்கணிப்பு போல் அடுத்து இருபத்தைந்து ஆண்டுகளில் இந்தியா சுதந்திரம் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம் உங்களுக்கு தெரியுமா ஏன்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செத்து போயிட்றாரு சரிங்களா ஸோ அவர் ஒரு கணிப்பு வச்சுருந்தார் இருபத்தஞ்சி வருஷத்தில் சுதந்திரம் வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதே மாதிரி வாங்கிட்டாங்க இருபத்தஞ்சி வருஷம் கொஞ்சம் அதிக கணிப்பு தான் ஓகே உங்களுக்கு தெரியுமா பாரதியார் செப்டம்பர் மாதம் பதினொன்னாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இயற்கை எழுதினார் அர்ச்சுட்டார் சரிங்களா ஸோ செப்டம்பர் பதினொன்று பிறந்தது பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இறந்தது வந்து செப்டம்பர் பதினொன்று சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இறந்துட்டாங்க ஆனால் இவரின் இறுதி சடங்கில் இங்கே பாருங்கள் வெறும் பதினாலு நபர்கள் மட்டுமே பங்கேற்றனர் இதற்கு சாதியை விட்டு தள்ளி வைக்கப்படும் என்பதுடன் ஆங்கிலேய அரசாங்கத்தின் அடக்குமுறையினால் ஏற்பட்ட பயமே காரணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியும் இந்த பாரதி படம் பார்த்தீங்க ஒரு ஒரு பிராமின்ஸ் சரிங்களா ஸோ அவர் என்ன பண்ணுவாங்க அவங்க இனத்தவர்கள் வந்து தள்ளி வச்சுருவாங்க ஏன்னா அவர் இந்த எப்படி சொல்கிறது எல்லாரும் சமமாக போட்டணும் ஜாதி மதம்லாம் கிடையாது அப்படின்றலாம் சரிங்களா ஸோ அதுமாரி இருக்கு பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளி வைக்கிறாங்க இன்னொரு பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மற்ற எல்லாரும் இருக்கிறாங்க ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே ஸோ அவருடைய பாடலினால் ஈர்க்கப்பட்டவர்கள் அவங்கெல்லாம் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆங்கிலேயர்கள் விட்டு வைக்கல சோ அதனால் வந்து அவருடைய இறுதி சடங்குகள் வெறும் பதினாலு நபர்கள் மட்டுமே பங்கேற்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதியார் தனக்காக வாழாமல் மக்களுக்காகவும் தேசத்திற்காகவும் வாழ்ந்தவர் ஆகையால் தான் மரியாதையுடன் இவரை பாரதியார் என போட்டுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ சரிங்களா எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்க்கலாம் ஏன் இது லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்க்குது இவர்னா க சுட்டு போடுறாரா திருடுறாரா அப்படின்னு இல்லை இது வந்து நம்ம நம்மளுடைய சேனலே தான் சரிங்களா இதே சேனல் தான் பழைய பேர் அப்படி கொடுத்தோம் இப்போ வந்து பல்லவாஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நான் எடுத்து மாற்றிருக்கிற பேரை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் சாரி வந்துச்சு பாருங்கள் பல்லவாஸ்தி என்பிஎஸ்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரு கிளிக் பண்ணி வச்சுங்க யாருக்காவது பிடிஎஃபி வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க்கு நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா ஸோ அங்கே வந்து ஜாயின் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க கரெக்டாக நான் சென்ட் பண்ணுறேன் நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்